அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பைக்கை வந்து நம்ம நீண்ட நாள் பயன்படுத்த போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படின்ற பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன், நான் ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை 1.5 வருஷம் கழிச்சு தான் வந்து திருப்பி ஊருக்கு வருவேன். அது வரைக்கும் வந்து நான் பைக் வந்து எப்படி ப்ரொசீஜர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போகிறது? இல்லை அப்படின்னா நான் வந்து வெளியூருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு அந்த மாதிரி சமயங்களில் வந்து என் பைக் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. நான் ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷமோ கழிச்சு தான் வந்து திருப்பி ஊருக்கு வருவேன். அது வரைக்கும் வந்து பைக் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணிட்டு போகுது ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ இது அப்படின்னே சொல்லலாம். பலருக்கு வந்து இந்த சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே இருப்போம், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்போம். அந்த ஜாப் வந்து திடீர்னு கிடச்சிரும். அந்த மாதிரி சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷம் கழிச்சு தான் வர முடியும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து பைக்கை வந்து எப்படி பிடிச்சிடும் நிப்பாட்டு போகிறதுன்னு தெரியாது. இதே வந்து வீட்டில் அண்ணனோ இல்லை தம்பியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த பைக்கை வந்து எடுத்து ஓட்டுவாங்க. அப்படி யாருமே இல்லாத சூழ்நிலை வந்து பைக் வந்து சும்மாவே நிற்க போகுது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றப்ப தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வந்து ட்ரெயின் பண்ணணும். அதான் வந்து நம்ம டேங்க்கில் வந்து பெட்ரோல் சுத்தமாக இல்லாத அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் பைக்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கார்பரேட்டர் பக்கத்துலேயே வந்து ஒரு டியூப் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டேங்க்லேருந்து நம்ம கார்பரேட்டர் இருக்கிறதுக்கு ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப்பை கழட்டி நம்ம அழகாக வந்து பெட்ரோல் வந்து ட்ரை பண்ணிடலாம். ஒரு சில பைக்காக இருந்தது அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பைக்கில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்கோட பெட்ரோல் டேங்க் கேப்பை கழட்டிட்டு ஒரு டியூப் மூலிமா வந்து அந்த பெட்ரோலை வெளியேற்றது வந்து ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விதத்தில் வந்து நீங்கள் பெட்ரோலை வெளியேற்றிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் பெட்ரோல் வந்து அந்த கார்பரேட்டரில் வந்து இருக்கிறத செய்யும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஓட விட்டோம் அப்படின்னா அந்த கார்பரேட்டர் உள்ள ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பெட்ரோலும் கூட ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரில் ட்ரெயின் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அப்படியே வந்து இன்ஜினியர் சேஞ்ச் பண்ணாமலே ஒரு பைக்கை ரொம்ப நாள் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்றப்போ வண்டியோட இன்ஜின் கேசிங்கில் வந்து பாட்டமில் வந்து இன்ஜினியர் வந்து படிஞ்சிடும். அது கொஞ்ச நாள் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினியரோட தன்மையை வந்து சுத்தமாக போயிடும். அடியில் வந்து திருப்பி அந்த பைக்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகுது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து நீங்கள் பைக்கோட இன்ஜினியில் வந்து ட்ரைன் பண்ணி போகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டியோட சஸ்பென்ஷன் சிஸ்டத்தில் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபோர்க்கில் வந்து நீங்கள் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து ஒரு ஜாம் ஆகி ஸ்டக்காக நிற்காமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டியை வந்து நீங்கள் சென்ட்ரல் ஸ்டாண்டில் போட்டு உங்கள் வண்டியோட வீல் மைய பகுதியில் வந்து நீங்கள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வண்டியோட வீல் பேரிங் வந்து ஸ்டக்காகி ஜாம் ஆகி நிற்காமல் இருக்கிறதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் லூப்ரிகேஷன். அதாவது உங்கள் வண்டியோட டிரைவ் செயினில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி உங்கள் வீலை ரொட்டேட் பண்ணி ஃப்ரீயாக இருக்கா செக் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி. நீங்கள் வண்டியோட பேட்டரி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி வைக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து வண்டியை பொறுத்தளவு பேட்டரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு சில பைக்ஸில் வந்து பேட்டரி இல்லை அப்படின்னா பைக்கே வந்து ஸ்டார்ட் ஆகாது. அப்படி இருக்கப்போ நீங்கள் பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். திருப்பி வந்து நீங்கள் பைக்கை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணி திருப்பி வந்து நீங்கள் பைக்கில் வந்து ஃபிட் பண்ணி ஓட்டிக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கை வந்து ஒரு காட்டன் கிளத்தை தான் வந்து ஒரு காட்டன் துணியால் வந்து நல்லா வந்து தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பைக் ரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்ப்ரேஸ் வந்து ஆட்டோமொபைல் ஷாப்பில் வந்து விற்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே வாங்கி பைக்கில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் பைக்கை வந்து துருப்பிடிக்கிறதுலேருந்து ஈஸியாக வந்து தவிர்த்துடலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர். நீங்கள் டயரில் வந்து ஃபுல்லாக வந்து காற்றை ஃபில் பண்ணி வச்சுங்க. அப்படி ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு நிழலான இடத்துல போய் உங்கள் பைக்கோட இரண்டு வீலுமே வந்து தரையில் படாத அளவுக்கு நிப்பாட்டிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கை வந்து இப்போ நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் பைக்கோட இரண்டு வீலில் தான் வந்து உங்கள் வண்டியோட ஃபுல் வெயிட்டுமே வந்து பேலன்ஸ் ஆகும். அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கழிச்சு டயரில் காற்று ஃபுல்லாக இறங்கிடும். அப்படி இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியோட ஃபுல் வெயிட்டுமே வந்து அந்த காற்று இல்லாத டயரில் தான் வந்து பேலன்ஸ் ஆகும். அப்படி இருக்கப்போ வந்து உங்கள் வண்டியோட டயர் வந்து டேமேஜ் ஆகிறது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதே வந்து நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டாலும் அப்படி தான். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு வீலாக வந்து தரையில் படாதான் செய்யும். அப்போ வந்து வெயிட் வந்து ஃபுல்லாக வந்து பேலன்ஸ் ஆகதான் செய்யும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டயர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் வந்து சைட் ஸ்டாண்டும் போடல சென்டர் ஸ்டாண்டும் போடல, அப்புறம் எப்படி வண்டியோட இரண்டு வீலுமே வந்து தரையில் படாமல் வந்து நான் நிப்பாட்டுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பெரிய மரக்கட்டையோ இல்லை வந்து சில செங்கல் கல்லோ எடுத்துகிட்டு உங்கள் வண்டியோட மையப்பகுதி, அதாவது வந்து வண்டியோட இன்ஜின் கடியில் வந்து உங்கள் இன்ஜின் டேமேஜ் ஆகிற அளவுக்கு வந்து அந்த செங்கக்கல்லோ இல்லை மரக்கட்டையோ வச்சிங்க அப்படின்னாலே வந்து உங்கள் வண்டியோட இரண்டு வீலுமே வந்து தரையில் படாத அளவுக்கு வந்து ஹைட்டாக உயர்ந்துடும். இது வந்து ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் வந்து நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.